இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஷோ சீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு, தனத்துக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, குடும்பமே சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து ஜீவா சூப்பர் மார்க்கெட்லேருந்து எப்படா கிளம்பலாம் அப்படின்னு தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்பையும் வந்து மீனா வந்து இரு பரவாயில்ல, நான் நைட்டு தான் வரேன், நீ இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு போ அப்படிங்கிறாங்க. கால் பண்ணி அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்களோ தெரில அப்படின்னது, கால் பண்ணி கேளு அப்படிங்கிறாங்க. கால் பண்ணணும் அதான் நல்லா இருக்காது அப்படிங்கிறாரு. ஃபோன்லாம் அதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே அவர் காலும் பண்ணிடுறாரு. கால் பண்ணி கேட்டால் நல்லா தான் இருக்காங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாகிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து பக்கத்து கடைக்கு பிரச்சனை, அதனால் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும் அப்படின்னு ஒரு கதையை விட்டு கிளம்பிடுறாரு ஜனார்த்தனன். அதனால் வேறு வழியே இல்லாமல் இப்போ வந்து கடையை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஜீவாவுக்கு வந்துருச்சு. ஜீவாவை எப்படியா கட்டாயப்படுத்தி இந்த கடையை பார்க்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டாயப்படுத்தினா டொமும் இல்லை, இன்னொரு வெடிச்சிருவாங்க. என்றைக்கு வேணாலும் வெடிச்சு நான் இங்கே பார்த்துக்கிறேன்னா, என்னை நம்பி கடையா இறங்கி ஆரம்பிக்கிறேன்னா, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பார்த்துங்க, இல்லை ஆள் போடுங்க, என்னெல்லாம் இருக்க சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து இந்த கதிரும் வந்து கிளம்பி அவர் கடையில் டெலிவரிலாம் பண்ணி வந்துட்டுருக்காரு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கே ஜீவா அப்படிங்கிற கேள்வி வந்து வரப்போகுது. வீட்டில் வந்துச்சுன்னா இவர் அங்கே தான் இந்த மாதிரி இந்த கடையில் கல்லால் உட்காந்து பில் போட்டுருக்காருன்னு தெரிஞ்சால் இவங்க குடும்பமே அதிர்ச்சி ஆகும். அந்த அதிர்ச்சியோட நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இன்னொரு பக்கம் வந்து தனத்தோட அம்மா அண்ணா கிளம்பி உடனே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு ஒழுங்காக பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது, இந்த விழுந்த இடத்த போய் பார்க்குறாரு மூர்த்தி. அங்கே வந்து இந்த டியூப் வெளில விட்டுருக்கதை பார்த்துட்டு முள்ளையிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கேர்லெஸ்ஸாக இருந்தால் நாலஞ்சரூவா வேறு யாராக கூட விழலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முல்லைக்கு தெரியும் மீனா தான் போட்டது, சொன்ன போது மீனா அதை கேட்கல அப்படிங்கிறது தெரியும். ஆனால் மீனா அவங்க போட்டு கொடுக்கல அவங்க, அதுக்கு பதிலாக மீனா வந்ததுக்கப்புறம் சண்டையை போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீனா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து அவங்க ஒரு கடுப்பில் வருவாங்க, இவங்க யாரும் வரலன்னு. இவங்களுக்கு ஒரு கடுப்பு இருக்கும், என்னென்னா வந்து மீனா வந்து ஒழுங்காக வைக்காதனால தான் அப்படி பிரச்சனை ஆகிடுச்சு, முல்லைக்கு கடுப்பு இருக்கும். இதுக்கு நடுவில் ஜீவா என்ன சண்டை அந்த கடையில் போட போகிறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. கதை ஏதோ வேகமாக போகிறதுனு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு எப்படி சொல்ல என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். அண்டு இந்த தடவை தனம் கீழே விழுந்ததுனாலையும் அதனால் வந்த டிஆர்பியிலையுமே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னைய விட இப்போ டிஆர்பி திருப்பி அதிகமாக இருக்கும் ஒரு வாரம் கழித்து பார்க்கும்பொழுது. ஸோ திருப்பி என்ன பொசிஷனுக்கு வந்து பாண்டியன் சார் வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறதுல நம்பர் ஒன் சீரியல் இது கூடவே வந்து இந்த கடையில் வந்து ஜீவா வந்து அவங்க கடையில் வேலை பார்க்கலாமா கூடாதா அப்படிங்கிறதையும் வந்து, அதாவது ஜனார்த்தனோட கடையில் வந்து ஒர்க் பண்ணலாமா கூடாதாங்கிறதையும் சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.